ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனோஸ் கல்னரி. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரே மாவுலேயே நீங்கள் நல்ல சாஃப்டான இட்லியும் ஊற்றலாம், நல்ல மொறு மொறுன்னு தோசையும் ஊற்றலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம எப்போவும் செய்கிற அந்த இட்லி தோசையை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுகள் ஒரு வேளைக்கு வீட்டில் பெரியவங்க 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. உளுந்து அளந்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. ராகியில் நமக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய வந்து கால்சியமும் இருக்குது, அப்படிங்கிறனால பல்லுக்கு எலும்புக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்தது அரை கப் அளவுக்கு சாமை. சாமை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பெரியவங்க எடுக்கும் போது அவங்க உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவு வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், அவங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது அரை கப் அளவுக்கு வெள்ளை சோளம். இதுலேயும் உங்களுக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியமும் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். லோ பிபி இருக்கவங்க வெள்ளைச்சோளம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது அரை கப் அளவுக்கு திணை எடுத்துக்கோங்க. திணையிலையும் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, முக்கியமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி வந்து செஞ்சு கொடுக்கணும். ராகியை விடவே இதில் நமக்கு நிறைய கால்சியம் சத்து வந்து கிடைக்கும், கண் பார்வைக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. காய்ச்சல் சளி இருக்கவங்க திணை அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கும் போது அந்த காய்ச்சலும் சளியும் வந்து இன்னும் அதிகம் ஆகாமல் தடுக்கும். அடுத்தது அரை கப் அளவுக்கு அவல். இந்த அளவுகள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு கிளாஸ் அளவு உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கிளாஸ் அளவுக்கு மற்ற பொருள் எல்லாமே அளந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் வந்து கழுவிட்டு வேற தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்தி கூட ஊற வைக்கலாம், நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைங்க. மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட் ஆகாமல் தவிர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரத்தில் மாவு வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும். நல்லா எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் 2 நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு மாவு மட்டும் நீங்கள் வந்து வெளியில் வச்சுருந்து மீதி மாவெல்லாம் அரைச்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு சிம்பிளாக ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 6 எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, புளி வந்து ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பில ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னியை தாளிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் தோசை எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்டுட்டு மாவு ஊற்றி நல்லா மெல்லீஸாக நீங்கள் வந்து தோசை வந்து இந்த மாதிரி சுற்றி விடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் மொறு மொறுன்னு தோசை சுட வரும் அப்படின்லாம் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். நமக்கு அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்காமலே இந்த தோசை அவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக வந்து வரும். தோசை கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்தா அந்த இட்லி வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி வந்து நம்ம எப்பவும் ஊற்றுற அந்த இட்லி மாவில் ஊற்றுறத விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைக்காமல் வாரத்தில் 1 முறையோ இல்லை 2 முறையோ நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு டைம் நீங்கள் வந்து மாவு அரைச்சி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆறி போனாலும் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இதே மாதிரி இருக்கும். தோசையும் வந்து பாருங்கள், நம்ம பேப்பர் ரோஸ்ட்லாம் வந்து கடைகளில் சாப்பிட்ற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக அதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. இட்லிக்கு நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும், தோசைக்கும் வந்து நல்லா மேட்ச் ஆகும். கூட நான் வந்து கொஞ்சம் கார சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சட்னியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.